இங்கே வந்தோடனையும் வெரைட்டி வெரைட்டியாக ஹோட்டலில் சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் ஒன்று விடாத எல்லாத்தையும் அதே தான் வாங்கி சாப்பிட பழகிறது, அந்த மாதிரியான எண்ணங்கள். அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வீக்கெண்டெல்லாம் வந்து செலவுகள்லாம் நாங்கள் வந்து குறைக்க ஆரம்பித்தோம். ஸோ வெல்கம் டு செல்லன் சாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒருத்தர் வந்து யூஏலேருந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் வந்து யூஏக்கு சம்பாதிக்க வந்திருக்கோம். ஸோ அதனால் எங்களால் வெளியிலலாம் எங்கேயும் போக முடியல, உங்கள் வீடியோ பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே யூஏக்கு வர்றவங்க நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வரோம். ஸோ நாங்களும் அப்படி தான் இங்கே வந்தோம். ஆனால் அப்படி வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை எல்லாமே நான் அப்படியே வந்து என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி 2012 நாங்கள் இங்கே வந்து சசின் வந்து ஒரு நான் கல்யாணம் ஆகி ஒரு 3 இங்கே இருந்தேன். அப்புறம் வந்து சசின் வந்து குழந்தையாக ஒரு 3 குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் இங்கே வந்து நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பிகினிங் ஆஃப் த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மனசில் இருந்தாலும், நமக்கு வந்து நிறையா எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நிறைய பொருட்கள் வாங்கணும், அப்புறம் வந்து வீட்டுக்கான நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு நீட்டான ஃபர்னிச்சர்ஸ்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கும் வந்துச்சு. ஸோ பிகினிங் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பேசிக்கான திங்ஸ் வாங்கினாலுமே கொஞ்சம் அதில் எல்லாம் செலவுலாம் நிறையா ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு எங்களுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக ஒரு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இவ்வளோ அளவுக்கு இருந்த நம்மளோட ஆசை வந்து இவ்வளோ பெருசுக்காகி கட்டில் வாங்கி கபோர்டு வாங்கி அதுக்கப்புறம் சோஃபா வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து பொருட்கள் வாங்கலாம், நிறையா அப்ளையன்சஸ்லாம் லேட்டஸ்ட்டாக வர்றதெல்லாம் வாங்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஃபோனெல்லாம் அப்போ தான் இந்த டச் ஃபோன்லாம் பெருசாக வந்த காலம், அதெல்லாம் வாங்கலாம், சின்ன ஃபோனில் இந்த இவ்வளோ பெரிய ஃபோன்லேருந்து இந்த இவ்வளோ பெரிய ஃபோனுக்கெல்லாம் மாறலாம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டே இருந்தோமா, வாங்கிட்டே இருந்தது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பணம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் பணம் வந்து நிறையாவே சம்பாதிக்க ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா, ஊருக்கு வந்து போகும்போது வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோடு போகணும், இல்லை காஸ்ட்லியான ஃபோனோடு போகணும், வாட்ச் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஊரில் இருக்கிறவங்க நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து போட்டால் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து சூப்பர் சூப்பரான பிளேஸ்க்கெலாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிலே எங்களோட கவனம் இருந்ததுனால மெயின் ஃபோக்கஸாக சேவிங்ஸ் பற்றிலாம் கம்மியாக எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தால் சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா வந்து நம்ம வந்து சேலரி கொடுக்குற எங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவு வந்து பத்தலை, செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒரு டைலாக் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டைலாக்கே நாங்களும் வந்து சொல்லிக்கிட்டே எங்களை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு நாங்கள் அப்படியே இருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஆசைப்பட்டது வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து சாமானங்கள் மாதம் அதிகமாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தோடனையும் வெரைட்டி வெரைட்டியாக ஹோட்டலில் சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் ஒன்று விடாத எல்லாத்தையும் அதே தான் வாங்கி சாப்பிட பழகிறது, அந்த மாதிரியான எண்ணங்கள், அந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாமே அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு சரி, இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னா ஒரு 4 ஆகிடுச்சு. ஸோ 4 ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. ஹெல்த் இஷ்யூ வந்தோடனே நம்ம தான் ஹெல்த் இஷ்யூலாம் வர ஆரம்பித்தோடனே டாக்டராக தேடி போய் அதுலேயும் நிறைய காசு செலவு, அப்புறம் டோட்டலாக சேவிங்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் வந்து சுத்தமாக 0 அப்படிங்கிற இடத்துக்கே வந்துடுச்சு. 1 எங்களோட 5th இயர்லலாம் அப்போ தான் நாங்கள் வந்து யோசித்தோம், நம்ம இந்த ஊருக்கு சம்பாதிக்க வந்திருக்கோம், நம்ம வந்து நிறைய விஷயங்களை இழந்து தான் இங்கே வந்து ஒரு வாழ்க்கையே வாழ்கிறோம், எதுக்காக இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக தான், ஆனால் அந்த பணத்தை சேர்த்து வச்சுமா இல்லையே, அப்போ நம்ம எங்கே டைவேர்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியவே இல்லை, ஒரு 2 நாங்களும் யோசனையிலே போயிடுச்சு, எங்களுக்கு சுத்தமாக இங்கே எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் தேடணும். இப்போ யூடியூப்பில் எல்லோரும் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஆஹா ஓஹோ சேவிங்ஸ் பிளான் போடவும், பேங்க்கில் டெபாசிட் போடவும், அதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான லிஸ்ட் எழுதி வாங்கவும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒழிய, எந்த பிளானுமே நாங்கள் ஃபாலோ பண்ணால் எங்களுக்கு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து நாங்களாவே பர்சனலாக நம்ம வந்து எந்தெந்த விஷயத்தில் வீக்காக இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். எங்களோட வீக்னஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இந்த வீக் எண்டுன்னு வர்ற அந்த ரெண்டு நாள் தான் நமக்கு வந்து ஓவர் வீக்னஸ் ஆகிடுறோம். அந்த நாள் தான் நிறைய செலவுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்தை காசு இல்லாமல் செலவு பண்ணுனா எப்படி போகுது அப்படின்னு ட்ரையல்லாம் நிறைய மாதங்கள்லாம் பண்ணணும். ஸோ காசே செலவு பண்ணாமல் பாக்கெட்லேருந்து ஒரு தரம் கூட எடுக்காமல் ஒரு வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணலாம் அது எப்படி இருக்கும் அண்ட் எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் தேட ஆரம்பித்தோம். ஸோ அப்படி அந்த மாதிரி தேடினதுக்கப்புறம் கிடைச்ச விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே லஞ்சு ஒரு ஸ்நாக்ஸு இல்லை நமக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு வர்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு. இங்கே எல்லோரும் நிறைய பேர் அதுதான் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து மற்றவங்ககிட்ட வந்து பார்த்து கற்றுக்கிட்டோம். என்னம்மா வரேம்மா ஒரு ஒரு இலைய பிச்சேன் மின்னு சாப்பிடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீக்கெண்டெல்லாம் வந்து செலவுகள்லாம் நாங்கள் வந்து குறைக்க ஆரம்பித்தோம். ஸோ வீக்கெண்டை வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷமாக செலவில்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு உதவியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுமே எங்களை மாதிரியே வந்து நிறைய விஷயம்லாம் சஃபர் பண்ணதுனால அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி அந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஏதாவது சமைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மாதிரி வெளியிலலாம் போக ஆரம்பித்தோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு வெளியில் ஒரு அவுட்டிங் ஒரு வீக்கு ஃப்ரைடேவோ இல்லை எப்போயாவது சாட்டர்டேவோ அந்த மாதிரி அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்கப்புறம் வந்து பர்த்டே இந்த மாதிரி வந்தால் கூட சிம்பிளாக வந்து நம்ம சமைச்சு கொஞ்சம் பேரை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பேரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அந்த மாதிரியே நாங்கள் வந்து பழகணும். வீடியோவே எடுக்கவே விட மாட்டேங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் பிளானெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளானெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் என்ன அப்படின்னா அவுட்டிங் கூட சம்டைம்ஸ் போகிறோம் அப்படின்னா கூட என்ன அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நிறைய ப்ரிப்ரேஷன் ஜாமானங்கள்லாம் வாங்கணும் அந்த மாதிரியான செலவுகளும் நமக்கு வந்து ஒரு வாரம்னா பேசிக்காக வீட்டில் இருக்கிறது மேனேஜ் பண்ணிடலாம். செகண்ட் வீக் தேர்ட் வீக் அப்படிலாம் வெளியில் போகும்போது அதுக்கும் கொஞ்சம் காசு செலவுலாம் ஆகிற மாதிரி சில டைட்டான மாதங்கள்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இன்னொன்று கண்டுபிடிச்சோம் ஒருவேளை வெளியிலே போகலண்ணா அப்படின்னு. வெளியில் போகலைன்னா அப்போ நம்ம வீட்டை சுற்றி நல்லா பார்க்கிங் ஃப்ளோர் இருக்கணும் லான் இருக்கணும் குழந்தைங்க எப்படி தான் விளையாடுவோம் அப்படின்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சது தான் வீட்டுக்கு கீழே நல்லா சூப்பராக விளையாடுறதுக்கு இடம் இருக்கணும். அதாவது நம்ம வந்து வெளியில் போகணும் அப்படின்னு வர்ற எண்ணம் வந்து தப்பு இல்லை. வா நம்ம ஒரே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். தப்பு இல்லை ஆனால் வந்து நமக்கு வந்து அது வீக்கெண்டு தான் போகணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறதுனால தான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மளால் தாங்க முடியல. ஸோ டெய்லி டெய்லியும் அதனால் வீக்கெண்டு மட்டும் போயிட்டு டெய்லி வெளியில் போகிறோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் வீட்டை இருக்கிற பிளேஸஸ் அதாவது வீடு இருக்கிற பிளேஸை சுற்றியும் கண்டிப்பாக விளையாடுறதுக்கு இடம் நிறையா இருக்கிற மாதிரியான இடத்த வந்து பார்த்தோம். இப்போ இது நாங்கள் வந்து இப்போ இருக்கிற வீடு இந்த வீட்டுக்கு கீழே நான் வெளியில் வந்துட்டேன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஓப்பன் பிளேஸு அது இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து வீடு வந்து நாங்கள் கன்ஜஸ்டடான பிளேஸில் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக அதாவது நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் பாப்பாவை கூட்டிகிட்டு பாப்பா அழுறேன் அப்படின்னா நான் இந்த பக்கம் வெளியில் வந்தால் எனக்கு ஒரு 1 hour எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ரைவசியாக ஒரு லேடியாக நான் என் குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியான இடத்த நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ கடையெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்புறம் ரொம்ப ஆஃபீஸஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் நமக்கு சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். அப்படி பார்த்து தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணோன்னே டெய்லி வீட்டுக்கு கீழேயே எங்கள் வீட்டுக்கு கீழேயே வந்து பஞ்சபூதத்தை நாங்கள் வந்து வாங்கிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா சன்லைட்டும் நல்லா காற்றும் இருந்தாலே போதும். அப்புறம் மண் தானாகவே இருக்கும் கண்டிப்பாக மண் ஃப்ளோர் இருக்கணும். நீங்கள் என்ன தான் வந்து இதில் சூப்பராக அதாவது ப்ரொஃபஷ்னலாக ஃபினிஷ்டு ஒரு பார்க்கு இல்லை வந்து ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டு கம்யூனிட்டி ஸ்டைல் அப்படியெல்லாம் பார்த்தீங்கனாலும்
நமக்கு இங்கே சீப்பாக கிடைக்கிற இந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னென்ன அப்படின்னு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்படி வந்து நாங்கள் எங்கள் வீட்டை வந்து ரீலொகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் வீட்டை சூப்பராக தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து வீட்டெல்லாம் மாற்றிக்கிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீக்கெண்டு அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு தேடலே இல்லாமல் தினம் தினம் தேடல் அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கீழே வந்துடுவோம். தலை குளிச்சோமா கீழே வந்து தலை காய வைப்போம், இப்படி பாப்பா அழுதுதான் கீழே கூட்டிகிட்டு வந்துடுவோம். அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சும்மா போர் அடிக்குது அப்படின்னா கீழே வந்துடுவோம். சஸ்வினை வந்து கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணுமா டக்குன்னு கீழே வந்துடுவோம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ வேலையாக இருக்கேன் அப்படின்னா கூட சஸ்வினெல்லாம் இப்போ இந்த இடத்துலாம் பழக்கப்படுத்திக்கிட்டது அப்படிங்கிறதுனால அவன் தானாகவே வந்து விளையாண்டுட்டு வந்துடுவான். தினம் தினம் வந்து நாங்கள் இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்க ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து வெளியில் போகிறது அப்படின்னா நம்ம நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு மாலில் போய் சுற்றுறது இல்லை சில விஷயம் ஷாப்பிங் போகிறது நிறைய பேரை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ டைவெர்ட் ஆகி யோசிச்சு வச்சுக்கிறோம். காசு செலவு பண்ணக்கூடாது, இங்கே நம்ம சம்பாதிக்கிறதா வந்திருக்கோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இதை ஒன்று மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். பணம் கண்டிப்பாக முக்கியம், அதே டைம் பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியத்தை ஒரு தடவை இழந்துட்டோம் அப்படின்னா அதை திருப்பி கொண்டு வரதுக்கு நிறைய பணங்கள் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய ஹெல்த் இஷ்யூலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொன்ன உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்பு. ஸோ வீட்டில் எதுவுமே இல்லைங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லைங்கனாலும் ஒரு அரை மணி நேரம் உங்களால் நடக்க முடியுதான்னு பாருங்கள். நடக்கிற தகுந்த இடத்துல நீங்கள் இருந்துக்கோங்க. நடக்க முடியாத இடம்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் இருந்தாலும் நமக்கு நடந்தால் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான காற்று கிடைக்கணும், இல்லை நடக்கிறதுக்கு கன்ஜஸ்டடான இல்லாத பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஹெல்த் ப்ராப்ளத்தை வந்து கடைசியாக சொல்லாமல் விட்டுட்டேன் இல்லையா. ஸோ கன்க்ளூட் பண்ணும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஸோ என்றைக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி மாற ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் நம்ம விட்டு ஓடியே போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஹாப்பி லைஃப் தான் இனிமேல் நமக்கு, பணமும் சேர்த்தியாச்சு அண்ட் சேம் டைம் வந்து ஹெல்த்தும் நல்லா சூப்பராக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால.